Hi students, Unit 2 Numerical Problem 4 அதனுடைய தீர்வு solution பாப்போம். கொடுத்திருக்கிற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, reference temperature, starting temperature வந்து வெப்பநிலை 20 degree C. அதனுடைய resistance மின்தடை வந்து R0 ன்னு சொல்லுவோம். R0 equal to அல்லது R20 ன்னு கூட போட்டுக்கலாம். 10 ohm. அடுத்தது வெப்பநிலை மின்தடையன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ரெசிஸ்டிவிட்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.004 யூனிட் வந்து பர் டிகிரி சி கீழே இருக்கு. நீரின் கொதிநிலையில் அதாவது 100 டிகிரி சி வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி சி. நீங்கள் டிகிரி சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், கெல்வினா மாற்ற வேண்டாம். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் RT என்னன்னு கேக்குறாங்க. சொல்யூஷனுக்கு வந்துடுவோம். இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். RT இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட்னு போடலாம் அல்லது R20 அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரோட வேல்யூ போட்டுக்கணும் இன்டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி. இப்போ நீங்க டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு முதல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டெம்பரேச்சருக்கு போகுதுன்னா 100க்கு போகுது, ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து 20. அப்போ 80 டிகிரி சி தான் வந்து உங்களுக்கு டெல்டா டி. இப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஆர்டி இஸ் தேர்ஃபோர் ஈக்குவல் டு R20ஓட வேல்யூ 10 இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 இன்டூ 80. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.32 வரும். செக் பண்ணிக்கோங்க 0.32. இதை ஆட் பண்ணும்போது 1.32 பிராக்கெட்குள்ளே வரும். பிஃபோர் ஆர்டிஇ இஸ் ஈக்குவல் டு 10 × 1.32 விச் இஸ் ஈக்குவல் டு 13.2 ஓம். ஸோ உன் முடிவை விவாதி, கமெண்ட் ஆன் யுவர் ரிசல்ட்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்க, R20ஓட வேல்யூ வந்து 10 இருந்திருக்கு. 10 இப்போ நீங்கள் வந்து டெம்பரேச்சரை அதாவது வெப்பநிலையை அதிகரிக்கும் போது 20லேருந்து 100 கொண்டு வரீங்க. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மின்தடையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக பாருங்க, 10லேருந்து 13.2. இதுதான் உங்களுடைய கமெண்ட். இது எழுதணும், வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது அல்லது அதிகரிக்க மின்தடையும் அதிகரிக்கும், மின்தடையும் அதிகரிக்கும். இந்த கன்க்ளூஷனுக்கு மார்க் உண்டு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 3 mark ப்ராப்ளம். இங்கிலீஷில் எழுதுறவங்க ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு எழுதணும்.